வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கும் சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொல்றதுக்காக நம்ம செஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் இருக்காங்க. நீங்களும் வந்து நம்ம ஷோக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான ரெசிபிஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் செஃப். வணக்கம். எப்படி இருக்கீங்க செஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் செஃப். இன்னைக்கு குறிஞ்சில இருந்து என்ன ரெசிபி சொல்ல போறீங்க? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான்வெஜ் தான். ஆப்வியஸ்லி நிறைய பேர் நான்வெஜ் இருக்காங்க. ஆமா, சோ அந்த இடத்துல வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் வெஜிடேரியன் சாப்பிட்டாங்க, அதுக்கு ஈக்குவலா வந்து நான் வெஜிடேரியனும் சரிபாதியா இருந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால நான் வெஜிடேரியனை கொஞ்சம் கொண்டு போகலான்ட்டு. ஸோ அதில் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, திணை அரிசியில் வந்துட்டு நெய்க்கறி சோறு எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ நார்மலாக வந்துட்டு நெய் சோறு சாப்பிடுவீங்க, நெய்க்கறி சோறு சாப்பிடுவீங்க. பட் ஆனால் திணை அரிசியில் நெய்க்கறி சோறு அந்த காலத்திலே ஒரு உணவு முறையில் இருந்திருக்கு. ஸோ அந்த உணவு முறையை வந்து இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்றத நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திணை அரிசியை வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுங்க. ஸோ அந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுங்க. ஸோ 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணலான்னா, நார்மல் வந்து மட்டனை வந்து ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக வந்துட்டு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து மஞ்சத்தூள், ஸோ இது போட்டு நான் உப்பு ஆஃப் சால்ட் உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வந்து ஆஃப் குக்கில் குக் பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஸோ இது போக இந்த ரைஸ் வந்து ஒரு பக்கம் வந்துட்டு ஹாஃப் டன்ல வெந்திருக்கு. ஸோ அதாவது அந்த ரைஸ் வந்து ஊறி இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ரெண்டு செக்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னா, பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு நெய் ஆட் பண்ணிங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரெண்டு பீஸ் போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த நெய்யில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆனியன் போடக்கூடாது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும், பிகாஸ் வந்து ஆனியன் இதில் ப்ரௌன் பண்ணக்கூடாது. ஸோ ஆனியன் வந்து அந்த ஃப்ளேவர், ரா ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் லைட்டாக வதங்கிட்டு அந்த பச்சை வேகம் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த கலரும் கலர், அதாவது அந்த டிஷ்ஷோட கலரும் மாறாது. ஸோ அதனால் வெங்காயம் வந்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, திக்காக எடுத்த தேங்காய் பால் ஒரு கிளாஸ் அளவுக்கு, அதாவது ரைஸ் வந்து ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திக்காக எடுத்த கிளாஸ் வந்து ஒரு தேங்காய் பால் ப்ளஸ் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர். ஸோ இது 3 கிளாஸ் மொத்தம். ஸோ ஒரு கிளாஸுக்கு வந்து 3 கிளாஸ் வித்து வந்து கறி சேர்க்கறனால. ஸோ கறி வந்து அரைப்பதத்தில் குக் ஆகிருக்கு. ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, இதெல்லாமே போட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பாதாம் பேஸ்ட்டு, அதாவது பாதாம் வந்து கொஞ்சமாக சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த பாதாம் பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ பாதாம் பேஸ்ட்டை வந்து பாதாம் வந்து அரைச்சி தோலை உரிச்சிட்டு அரைச்சி அந்த பாதாம் பேஸ்ட்டும் கொஞ்சமாக சேர்த்துங்க. சேர்த்துட்டு இந்த இது மசாலா கலவையெல்லாம் ரெடியாக இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணலான்னா, காரத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் மட்டும் அந்த ஸ்டேஜில் சேர்த்துங்க. ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. உப்பு சேர்த்துங்க. அந்த தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கும். கொதிக்கும் போது என்ன பண்ணுங்கள், மட்டனை போடுங்க. ஸோ மட்டனை போட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புதினா, மல்லி போட்டுட்டு ரைஸ் வந்து அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி ஃபைனலாக வந்து இறக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டு எல்லோயிஷாக, அதாவது மஞ்சள் கலரில் இருக்காது, லைட்டாக வந்து அந்த லைட் எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த நெய் சாதம். ஸோ ஃபைனலாக இறக்கும்போது கொஞ்சோண்டு நெய், மல்லி, புதினா இது மட்டும் டாப்பிங் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இந்த திணை அரிசி நெய் கறி சோறு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சாப்பிட சாப்பிட அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னம்மா ரெசிபி கேக்க போறீங்க? புரிஞ்சுக்க முடியல, நீங்க குறிச்சுக்கலையா? ஓ சாரிம்மா, ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம். பட் சரிங்கம்மா, கண்டிப்பா உங்க மனசு கஷ்டத்தை வந்து இன்னைக்கு நிறைவேற்றலாம். முதல் காலரே நீங்க தான், நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அதை நான் கரெக்டாக நான் சொல்றேன், சரிங்களாம்மா? சரிம்மா, நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, வந்து இன்னைக்கு அதே ரெசிபியை நான் திரும்ப சொல்றேன். என்ன ரீசன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் எரர். ஸோ அதனால
கோதுமை மாவு பிசையும் போது கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு பால், ஸோ பாலோட அளவு வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. எவ்வளோ தண்ணி சேர்க்குறீங்களோ அதில் கால்வாசி அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துங்க, உப்பு சேர்த்துங்க. ஸோ இது எல்லாமே வந்து முத வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோதுமை மாவில் வந்து மைதா சேர்ப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ப்ளஃபியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரைக்கிற மாவு, அதாவது நீங்களே கோதுமை வாங்கி அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே மைதா எதுவுமே சேர்க்க தேவையில்லை, டைரெக்டாகவே நீங்கள் கோதுமையை போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒன்றரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக வந்து ரவை மட்டும் ஊற வச்சு, அதாவது கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை இருத்துட்டு அந்த ரவையை அதில் சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சிட்டு கரெக்டாக ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சு மேலே துணி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மாவு எடுத்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறது. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு பூரியை தேய்ச்சி நல்லா ஆயில் ஹீட், கரெக்டான ஆயில் ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான பூரி ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் அனிதா, பம்மல்லிருந்து பேசுறோம். நீங்க ஆல்ரெடி பேசிருக்கீங்களாமா? ஆல்ரெடி பேசிருக்கீங்களா? என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? பேசுங்க. அம்மா வணக்கம். ஹலோ. வணக்கம் செஃப், எப்படி இருக்கீங்க? ஹலோ. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப். நெட்ட மில்க் ஷேக் சூப்பரா வந்தது. ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கு வந்து நேத்து பண்ண மில்க் ஷேக் எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? நீங்க மட்டும் ட்ரை பண்ணிட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்களா? இல்ல இல்ல, எல்லாரும் கோல்ட் காபி மில்க் ஷேக். ஓகே, எல்லாம் என்ஜாய் பண்ணாங்களா? மாங்காவோ ஊறுகா, பொதுவா வந்துட்டு ஊறுகா கெட்டு போறதுக்கு ரெண்டு ரீசன். நம்பர் ஒன் வந்துட்டு வாட்டர் கண்டென்ட், அதாவது ஈரப்பதம் பட்டா சீக்கிரம் கெட்டு போயிடும். நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து ஹைஜீனிக் இல்லாமல் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக கெட்டு போயிடும். பிகாஸ் வந்துட்டு அது வந்து ஊறுகாயில் வந்து அதிகமான ஈஸியாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியா ஏதாவது இருந்ததுன்னா உடனே அதை எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கையில் வந்து சுத்தமாக வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும். அது போக வந்துட்டு கையை சுத்தம் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு, அதாவது கை வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு எடுக்கணும். ஸ்பூனில் எடுக்கிறீங்கன்னா கூட ஸ்பூன் கூட ஈரம் இல்லாமல் எடுத்திங்கன்னா தான், அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பூன் வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் அது ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு டெக்னிக்கல்ஸ் மட்டும் சரி பண்ணிக்கோங்க. அது போக வந்துட்டு நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஓகே. நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் வந்து குண்டு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. ஸோ பெரிய நெல்லிக்காய் எடுத்துட்டு சீடெல்லாம் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு எவ்வளோ எடுத்திருக்கீங்க, உதாரணத்துக்கு கட் பண்ணி எடுத்தது வந்து ஒரு ஒரு கிலோ எடுத்துருக்கீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி சோக் பண்ணி வச்சுருங்க. ஒரு கை அளவுக்கு போட்டு நல்லா சோக் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு லிட்டு போட்டு வச்சுருங்க. அதாவது அந்த கண்ணாடி குடுவை இருக்கு இல்லையா, ஸோ பீங்காங் குடுவை அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மட்பாட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி போட்டு வச்சுருங்க. துணி போட்டு அது மேலே மூடி போடுங்க, டேரெக்டாக மூடி போடாதீங்க, துணி போட்டு அது மேலே மூடி போட்டு வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு ஒரு 1 டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காயோட சாறு நல்லா அந்த உப்போட மிக்ஸ் ஆகி நல்லா இறங்கி ஜூஸ் மாதிரி ரெடி ஆகி நிற்கும். ஸோ அதுக்கு அதுதான் கரெக்டான பக்குவம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக வந்துட்டு மிளகாய், அதாவது மசாலா அடிக்கணும். ஸோ அந்த மசாலாவுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ஸோ இதை போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு சீரகம் சேர்த்துக்குங்க. தென் வந்து வரமிளகா, நல்ல காரத்துக்கு வந்து ஒரு ஒரு கை அளவுக்கு வரமிளகா எல்லாத்தையுமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க. ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து கட்டி பெருங்காயம், உப்பு இதை மட்டும் போட்டுட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஸோ கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த சாறு இருக்கு இல்லையா, ஸோ அந்த சாறை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருத்து தனியாக எடுத்து வச்சுங்க. தென் வந்து நெல்லிக்காயும் தனியாக எடுத்து வச்சுங்க. ஸோ சாறு தனியாக இருக்கணும், நெல்லிக்காய் தனியாக இருக்கணும், மசாலா ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ரெடியாக காஞ்சோடனே மசாலா போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸ்லோ ஹீட்டில் வச்சு நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாறை போடுங்க. சாறை போட்டு நல்லா சாறு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நெல்லிக்காயை போட்டு லைட் சிம்மரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா சூப்பரான நெல்லிக்காய் ரெடி ஆகிடும். ஸோ அந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து எப்போ யூஸ் பண்ணோன்னா 1 டே விட்டு அடுத்த நாள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
என்ன ரெசிபி கேக்க போறீங்க? மட்டன் பிரியாணி கேக்கலாம்ப்பா. மட்டன் பிரியாணி சூப்பர். எப்ப செய்ய போறீங்க? சண்டே தான். நாங்க வந்துட்டுமா வீட்டுக்கு? கண்டிப்பா. ஓகேமா பேசுங்க. செஃப் இருக்காங்க. வணக்கம். என்ன என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அத மட்டும் சொல்லுங்க. டேஸ்ட் வரலனா? எல்லாம் போட்டேன். ஓகே. அந்த மட்டன் பிரியாணியோட டேஸ்ட் வரல. ஓகே. ரெண்டு விஷயம் பண்ணி அதுல என்ன நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க நான் சொல்றேன், அதை மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு தண்ணியோட அளவு, சரியான அளவு பிரியாணியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளவு கறி போடுறோம், எவ்வளவு ரைஸ் வைக்கிறோம், எவ்வளவு தண்ணி வைக்கிறோம், ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதோட ரேஷியோ நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு ஒரு கிளாஸ் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா மூணு கிளாஸ் தண்ணி வைக்கணும். ஒரு கிளாஸ் ரைஸ், அதாவது உதாரணத்துக்கு ஒரு கிலோ ரைஸ் போடுறீங்கன்னா ஒரு கிலோ கறி போடுங்க. வீட்டில் செய்யும் போது ஒரு கிலோ ரைஸ் ஒரு கிலோ கறி போடுங்க கம்பல்சரி. ஸோ ரைஸ் வந்துட்டு ரெண்டு கிளாஸ், அதாவது ஒரு கிலோ ரைஸ் போது ஒன்றரை கிளாஸ் மூணு கிளாஸ் வரும் இல்லையா, ஸோ அப்போ ஆறு கிளாஸ் தண்ணி வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இது போக வந்துட்டு மசாலான்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்பயுமே பிரியாணி பண்ணும்போது ஒரு கிலோவுக்கு பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 200 கிராம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணோம். 150 கிராம் வெங்காயம், 150 கிராம் தக்காளி. ஸோ இதுதான் ரேஷியோ. ஸோ 1 kgக்கு வந்து 150 கிராம் வெங்காயம், 150 கிராம் தக்காளி அண்ட் 200 kgக்கு வந்துட்டு 200 கிராம்ஸ் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி புதினா, 100 ml தயிர். ஸோ இதுதான் பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டுட்டு 2 பட்டை கிராம்பு ஏலக்காய் போடுங்க. தென் வந்து பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிட்டு மசாலா வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 4 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ ஜாதி பத்திரி இதெல்லாமே போட்டு பிரியாணி பவுடர், ஸோ அது போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு மல்லி புதினா தயிர் போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ரைஸை செய்யுங்க. கறியை போட்டு நல்லா வதக்கிட்டு ரைஸை செய்யுங்க. ரைஸ் நல்லா குக் ஆகி ஒரு பக்குவத்துக்கு வரும். ஸோ அது உங்களுக்கே தெரியும், பாத்திரத்தில் வந்து தண்ணி ஃபுல்லாக இஞ்சிடும். இஞ்சி மேலே அரிசி மட்டும்தான் தெரியும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம்னா மூடி போட்டு மேலே கனமான ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கீழே தோசைக்கல்லில் ஹீட் வச்சுட்டு சிம்மரில் ஹீட் வைங்க. ஒரு 20 மினிட்ஸ் தம் வச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது மல்லி புதினா நெய் போட்டுட்டு தம் ஓபன் பண்ணி சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஓகே. வணக்கம்மா. கனியா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேம்மா. சரிங்கம்மா. உங்க பேர்? ஓகேம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கம்மா. இதான் முதல் தடவை பேசுறீங்களாம்மா? கனிமொழியமான்னு கூப்பிடுறாங்களேன்னு அவங்கதானா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஓகேமா ஓகேமா ரொம்ப ரொம்ப நன்றிமா. நீங்க கூப்பிடுறதுல ரொம்ப பாசமா இருக்கும்மா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்க அப்படி எனக்கு கூப்பிடுறது. ரொம்ப நன்றிமா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யணும்னு கேக்கணும் செஃப் கிட்ட. ஓகேமா செஃப் இருக்காங்க பேசுங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சூப்பர் சூப்பர். வீட்டுல சமையல் எல்லாம் ஆச்சா? ஆயிருக்கீங்க சார். அதெல்லாம் பண்ணிட்டு தான் உங்க ப்ரோக்ராமே பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம். ரெசிபி எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? டெய்லி 5 தடவை கால் பண்ணேன்றீங்க. பாத்துட்டு இருக்கேன். என்ன ரெசிபி? சுண்டல், பச்சை சுண்டவத்தல்ல. பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க. பச்சை சுண்டக்காய் குழம்புன்னு தான் கேட்கணும். பச்சை சுண்டக்காய் வத்த குழம்புன்னு கேட்க கூடாது. சோ பச்சை சுண்டக்காய் வந்துட்டு எப்படி பண்ணி குழம்பு வச்சா டேஸ்டியா இருக்கும், கசப்பு தன்மை இல்லாம அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகே, குறிச்சு வச்சுக்கோங்க. சூப்பர் சூப்பர், நான் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பச்சை சுண்டக்காய் வந்து என்ன பண்ணலான்னா, முத நாளே என்ன பண்ணோன்னா மேலே இருக்க அந்த காம்பை வந்து கீறிடணும். ஸோ காம்பு, அதாவது மேலே இருக்க அந்த இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு கீரல் மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு சால்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் பூண்டு,
நல்லா பூண்டை வந்து நல்லா இடித்து நல்லா அதாவது பேஸ்ட்டாக கூட போடலாம். ஸோ பேஸ்ட்டு போட்டாலும் ஓகே, இல்லை லைக் நார்மலாக வந்து பூண்டை இடித்து போட்டாலும் ஓகே. ஸோ நல்லா பேஸ்ட்டாக இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ஸ்மெல்லு வந்து அப்சர்வ் பண்ணிடும் அந்த கசப்பு தன்மையை. ஸோ பூண்டு உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி நைட்டு சோக் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ மறுநாள் காலையில் என்ன பண்ணணும்னா அந்த சுண்டைக்காவை வந்து என்ன பண்ணால் லைட்டாக எண்ணெய் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. எண்ணெயில் லைட்டாக தேங்காய் எண்ணெயோ இல்லை கடலை எண்ணெயோ போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி கொஞ்சமாக மேலாப்பில் ஸ்கின் வந்து நல்லா ஸ்கின் வேகிற மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துங்க. எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் வளர்க்கும் போல் அஸ் யூஷுவல் நம்ம வத்த குழம்பு பண்ணுற மாதிரி தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, நாலஞ்சு வரமிளகா போட்டுங்க, ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுங்க, சீரகம் ஒரு ஸ்பூனு எல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு பச்சரிசி கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து பவுடர் மாதிரி அரைச்சாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்னா கொஞ்சோண்டு அதோட சேர்த்து தேங்காவை ஆட் பண்ணிங்க. தேங்காய் நல்லா வந்து அரைச்சி தேங்காய் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துங்க. பவுடராகவும் அரைக்கலாம், அப்படி இல்லைன்னா பேஸ்ட்டாகவும் அரைக்கலாம். பேஸ்ட்டாக அரைக்கிறீங்க அப்படின்னா தேங்காய் அதில் போட்டுங்க, அப்படி இல்லை பவுடர் அரைக்கிங்கன்னா தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் எடுத்துங்க. ஸோ ரெண்டு மெத்தடு. ஸோ இது என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக அந்த எண்ணெய் போடுவோம், நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சம் கடுகு வெந்தயம் இதெல்லாமே தாளிப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக கருவேப்பில் போடுங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கொஞ்சமாக போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் திக்கான புளி கரைசல் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து மசாலா நல்லா கொலக்கொலன்னு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சுண்டைக்காயை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஃபைனலாக இறக்கும்போது கருவேப்பில் மல்லிகையில போட்டு சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொன்னதுக்கு. அண்ட் கால் பண்ண வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.